தலைப்புச் செய்திகள். 76வது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகையில் சந்திப்பு. இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் பெருமிதம். நாட்டின் வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறையின் மூலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்க முடியும், அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மக்களுக்கு அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை 20,000 முகாம்கள் மூலம் 15,00,000 தடுப்பூசிகள் போட இலக்கு. இரண்டாவது தவணை தடுப்பூசி போட காத்திருப்போர் பயன்படுத்திக் கொள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக மாற வாய்ப்பு. 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.